மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைய காணொளி வகுப்பில் திசைகள் பற்றி பார்க்க போகிறோம். வகுப்பு ஒன்று, திசைகள். இந்த திசைகளை பற்றி இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் பாடப்பகுதிக்குள்ளே போகும்போது நல்ல விரிவாக பார்த்துக்கலாம். இந்த திசைகள் மொத்தம் வந்து நான்கு இருக்குது. அது என்னென்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. திசைகள் மொத்தம் நான்கு: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த மாதிரி திசைகள் நான்கு இருக்குது. இந்த திசைகளை ஆங்கிலத்தில் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்னா கிழக்கு, ஈஸ்ட்னா கிழக்கு, வெஸ்ட்னா மேற்கு, வெஸ்ட்னா மேற்கு, நார்த்னா வடக்கு, நார்த்னா வடக்கு, சவுத், சவுத்னா தெற்கு, சவுத், தெற்கு. இந்த மாதிரி திசைகளை ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்க. ஈஸ்ட்னா கிழக்கு, வெஸ்ட்னா மேற்கு, நார்த்னா வடக்கு, சவுத்னா தெற்கு. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். பாருங்கள், பக்கம் 144 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், திசைகள் அறிவோம் அப்படின்னு பாடம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சுருக்கமாக திசைகள் பற்றி சொன்னோம் இல்லையா, அந்த பாடத்தை இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த படத்தை நன்றாக உற்று கவனிங்க. பாருங்கள், இந்த படத்தை நன்றாக உற்று கவனிங்க. இந்த படத்துக்குள்ள ஒரு பாப்பா இருக்குது பாருங்கள், நடுவில். அந்த பாப்பாவினுடைய கைகள் நல்ல நீட்டின மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா. அந்த கைகளை வைத்து அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கங்களையும் விளக்கமாக சொல்வாங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் பாருங்கள், அந்த சிறுமியினுடைய இடக்கை பக்கம் கிழக்கு, சிறுமியினுடைய இடக்கை பக்கம் கிழக்கு, சிறுமியின் வலக்கை பக்கம் மேற்கு, சிறுமியின் வலக்கை பக்கம் மேற்கு. வலக்கைனா சாப்பிட்ற கை, அந்த சாப்பிட்ற கை பக்கம் மேற்கு. சிறுமிக்கு முன்னே தெற்கு, சிறுமிக்கு முன்னாடி தெற்கு, முன்பக்கமாக தெற்கு. சிறுமிக்கு முன்னே தெற்கு, சிறுமிக்கு பின்னே வடக்கு, சிறுமிக்கு பின்பக்கமாக வடக்கு பக்கம், சிறுமிக்கு பின்னே வடக்கு. இப்போது இந்த ஒவ்வொரு திசையிலையும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த பாடத்தில் நமக்கு சொல்கிறாங்க. சிறுமியினுடைய இடக்கை பக்கத்தில் கிழக்கு திசையில் விளையாடும் இடம் இருக்குது. விளையாடும் இடம்னா கிரவுண்டு, அந்த கிரவுண்டு சிறுமியினுடைய இடக்கை பக்கம் இருக்குது. அப்போ கிழக்கு திசையில் விளையாடும் இடம்னு நமக்கு படம் கொடுத்துருக்காங்க. சிறுமியினுடைய மேற்கு திசையில் பள்ளி இருக்குது. மேற்கு பக்கமாக, அதாவது சிறுமியின் வலக்கை பக்கம், வலதுகை பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த கட்டடமெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க நமக்கு படத்திலேயே. நன்றாக உற்று கவனிங்க, கவனித்தால்தான் தெரியும். அடுத்தது, சிறுமிக்கு முன்னே தெற்கு, தெற்கு திசையில் பாருங்கள் நமக்கு பூங்கா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. தெற்கு பக்கம் பூங்காவில் அழகாக படங்கள்லாம் போட்டிருக்காங்க. சிறுமியின் முன்னே தெற்குன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த சிறுமிக்கு முன்னாடி பக்கம் தெற்கு திசையில் பூங்கா இருக்குது. சிறுமிக்கு பின்னே வடக்கு, சிறுமிக்கு பின்னே வடக்கு, வடக்கு திசையில் என்ன இருக்குன்னா நீச்சல் குளம் இருக்குது. வடக்கு திசையில் நீச்சல் குளம் இருக்குது. அப்போ இந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு திசையிலையும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டோம், சரிங்களா. இப்போ இந்த திசைகளில் ஒவ்வொரு இடத்துல, இப்போ பூங்கா எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா தெற்கு திசைன்னு சொல்லலாம். பள்ளிக்கூடம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னாக்கா மேற்கு திசையில் இருக்குது. அடுத்தது, நீச்சல் குளம் எங்கே இருக்குன்னா வடக்கு பக்கமாக இருக்குது.
கிழக்கு பக்கத்தில் இந்த விளையாடும் இடம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் என்ன இருக்குது. ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா ஒரு இடத்த பற்றி நம்ம கேட்கும்போது இந்த திசையில் இருக்குதுன்னு சொன்னாக்கா நம்ம அதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நம்ம டக்குன்னு போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்காக தான் இந்த திசைகள்லாம் நமக்கு சொல்கிறாங்க. இந்த திசைகளை நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த பாடலுக்குள்ளே போகலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் அந்த பாடலை பாடுங்க என் கூடையே. சிறுமியின் இடக்கை பக்கம் கிழக்கு, சிறுமியின் வழக்கை பக்கம் மேற்கு, சிறுமிக்கு முன்னே தெற்கு, சிறுமிக்கு பின்னே வடக்கு. இந்த திசைகளை பற்றி நமக்கு ஒரு பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியை நாம் எழுதி நிறைவு செய்வோம் பாருங்கள். திசையை எழுதுவேன், திசையை திசையை எழுதுவேன், திசையை எழுதுவேன். பாருங்கள், நம்ம முன்னாடியே படத்தை பார்த்து உற்று கவனித்து சொன்னோம் இல்லையா திசைகளை, அதையும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கோங்க. நீங்கள் புத்தகத்தில் மேலே இருக்கிற படத்தையும் நன்றாக கவனிங்க. அப்போ தான் இந்த கோடிட்ட இடங்களை அழகாக பூர்த்தி செய்யலாம், எழுதலாம். பாருங்கள், சிறுமிக்கு டேஸ் திசையில் பள்ளி உள்ளது, சிறுமிக்கு டேஸ் திசையில் பள்ளி உள்ளது. நம்ம படத்தில் சிறுமிக்கு டேஸ் திசையில் பள்ளி இருக்குது. எந்த சிறுமியினுடைய எந்த திசையில் பள்ளி இருக்குது படத்தில் பாருங்கள். சிறுமிக்கு மேற்கு திசையில் பள்ளி இருக்குது. அதனால் சிறுமிக்கு மேற்கு திசையில் பள்ளி உள்ளது. அப்போ அந்த டேஸில் மேற்குன்னு எழுதணும். மேற்கு அப்படின்னு அந்த டேஸில் எழுதணும். அடுத்தது, சிறுமிக்கு டேஸ் திசையில் பூங்கா உள்ளது, சிறுமிக்கு டேஸ் திசையில் பூங்கா உள்ளது. அந்த சிறுமிக்கு எந்த திசையில் பூங்கா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது படத்தில், தெற்கு திசையில் இருக்கிற மாதிரி பூங்கா நமக்கு இருக்குது. அப்போ நம்ம இந்த டேஸில் தெற்குன்னு எழுதணும். சிறுமிக்கு தெற்கு திசையில் பூங்கா உள்ளது, சிறுமிக்கு தெற்கு திசையில் பூங்கா உள்ளது. அப்போ அந்த டேஸில் தெற்கு அப்படின்னு இந்த டேஸில் எழுதணும், தெற்குன்னு எழுதணும். அடுத்து, சிறுமிக்கு டேஸ் திசையில் நீச்சல் குளம் உள்ளது, சிறுமிக்கு டேஸ் திசையில் நீச்சல் குளம் உள்ளது. பாருங்க படத்தில் நல்லா கவனிங்க. சிறுமிக்கு வடக்கு திசையில் நீச்சல் குளம் இருக்குது. சிறுமிக்கு வடக்கு திசையில் நீச்சல் குளம் உள்ளது. அப்போ நம்ம டேஸில் வடக்குன்னு எழுதணும். சிறுமிக்கு வடக்கு திசையில் நீச்சல் குளம் உள்ளது. அப்போ அந்த டேஸில் வ ட இக்கு வடக்கு, வ ட இக்கு வடக்கு. சிறுமிக்கு வடக்கு திசையில் நீச்சல் குளம் உள்ளது அப்படின்னு எழுதணும். அடுத்தது, சிறுமிக்கு டேஸ் திசையில் விளையாடும் இடம் உள்ளது, சிறுமிக்கு டேஸ் திசையில் விளையாடும் இடம் உள்ளது. அப்போ சிறுமியினுடைய எந்த திசையில் விளையாடும் இடம் இருக்குது படத்தில் பாருங்கள், கிழக்கு திசையில் விளையாடும் இடம் இருக்குது. அப்போ சிறுமிக்கு கிழக்கு திசையில் விளையாடும் இடம் உள்ளது, சிறுமிக்கு கிழக்கு திசையில் விளையாடும் இடம் உள்ளது. அப்போ அந்த டேஸில் கிழக்குன்னு எழுதணும். பாருங்கள், கிழக்கு. சிறுமிக்கு கிழக்கு திசையில் விளையாடும் இடம் உள்ளது அப்படின்னு எழுதணும். இந்த டேஸில் அழகாக உங்களுடைய பென்சிலில் அழகாக எழுதிடுங்க. அடுத்து, பறக்கலாம் கண்ணின்ற கதையை இப்போ பார்க்க போகிறோம். இந்த கதை பாருங்கள், பக்கம் 143 இருக்குது. அதை அப்படியே எடுத்து பாருங்கள். இந்த படத்தில் பாருங்கள், முதல் படத்தில் இரண்டு குருவி மரக்கொத்தின்ற ஒரு குருவி இருக்குது.
அந்த மரக்குத்தீத இரண்டு இருக்குது, ஒன்று அம்மா குருவி, இன்னொன்று குட்டி குருவி. அம்மாவும் குட்டியும் இருக்குது அந்த மரத்துக்குள்ளே. குட்டி குருவி இருக்குது மரக்கொத்தி, வெளியில் ஒரு அம்மா குருவி இருக்குது. அப்போது அம்மா சொல்கிறாங்க, கண்ணே வெளியே வா அப்படின்னு அழைக்கிறாங்க. கண்ணே வெளியே வா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதற்கு அந்த குட்டி பறவை, எதற்கு அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. எதற்கு அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்லும் பாருங்க, அடுத்த படத்தில் கவனிங்க, அடுத்த படத்தில் கவனிங்க பாருங்க. அந்த பெரிய அம்மா பறவை என்ன சொல்கிறாங்கன்னா, உயரே பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பறவை எதற்கு அம்மான்னு கேட்டதுக்காக அம்மா பறவை சொல்கிறாங்க, உயரே பறக்கலாம். உயரே பறக்கலாம்னா உயரேனா மேலே, மேலே மேலே நான் பறக்க உனக்கு கற்றுத்தரேன், மேலே பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பறவை. அதற்கு குட்டி பறவை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், எனக்கு பறக்க தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பறக்க தெரியாதே, எனக்கு எப்படி பறக்கிறதுன்னு தெரியாதே அப்படின்னு குட்டி பறவை சொல்லுது. நீங்கள்லாம் குட்டி குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு உட்கார்றது நடக்கிறது இது எல்லாமே அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவாங்க தானே, அது மாதிரி இந்த அம்மா பறவை இந்த குட்டி பறவைக்கு எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. ஆனால் இந்த குட்டி பறவை எனக்கு தெரியாதே அப்படின்ட்டு பாவமாக கேட்கும், எனக்கு பறக்க தெரியாதே அப்படின்னு இந்த படத்தில் கேட்குறாங்க. அடுத்த படத்துக்கு போகலாம் வாங்க குழந்தைகளே. இந்த படத்தில் பாருங்கள் அம்மா பறவை என்ன சொல்கிறாங்கன்னா, உன் சிறகு வளர்ந்து உள்ளது பார், உன் சிறகு வளர்ந்து உள்ளது பார், உன்னுடைய சிறகெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பறவை சொல்கிறாங்க. அப்புறமே தான் அந்த குட்டி பறவை சொல்லும், அடடே ஆமாம் அம்மா, அடடா அழகாக நான் பாரு என்னுடைய சிறகெல்லாம் வளர்ந்துருச்சு, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு குட்டி பறவை அவங்க சொல்கிறாங்க. அடடே ஆமாம் அம்மா அப்படின்னு, அடடே ஆமாம் அம்மா அப்படின்னு அந்த குட்டி பறவை சொல்லுது. இந்த மாதிரி நீங்கள்லாம் குட்டி குழந்தையாக இருக்கும்போது உங்களுக்கு நடவண்டியெல்லாம் கொடுத்து அம்மா நடக்க வச்சுருப்பாங்க இல்லையா, வாக்கர்லாம் கொடுத்து உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இந்த குட்டி பறவைக்கு அம்மா பறவை சொல்லி தந்துடுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறந்து பறந்து கற்றுக்கும். அடுத்த படத்தில் பாருங்கள். இப்போது அம்மா பறவை எப்படி பறக்கிறதுன்னு குட்டி பறவைக்கு சொல்கிறாங்க. சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மேலே மேலே பறக்கிறாங்க. அப்போது குட்டி பறவை, ஐ மேலே பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க பறக்க அதுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம்னாக்கா ஒரு சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி அந்த குட்டி பறவைக்கும் அது பறக்கிறது கற்றுக்கிட்டதுனால அதுக்கு ஒரு சந்தோஷம், ஐ அப்படின்னு சொல்லும், மேலே பறக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறக்கும். அப்போது நானும் வருகிறேன் உணவு தேடலாம் அப்படின்னு அம்மா பறவையும், நானும் குட்டி குழந்தை இப்போ தானே மொத மொத கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறனால குட்டி பறவை தானே அதனால் அது தனியாக விடாது. ஏன்னா நம்ம குட்டி பறவை இன்றைக்கி தான் கற்றுக்குறாங்க, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் அது கூடையே போகலாம் அப்படின்ட்டு, நானும் வருகிறேன் உணவு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பறவையோடு அம்மா பறவையும் சேர்ந்து போகும், சந்தோஷமாக பறக்கும். வெளியில் போய் அங்கே அதுக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு இறை கிடைக்கிறதோ அதை சாப்பிடும். இறைனா உணவு, இறைனா உணவு, அதுக்கு சாப்பிட்றதுக்கு தானியங்கள் தான் வேணும் தானே, பழங்கள்லாம் வேணும் தானே, அதை சாப்பிட்றதுக்காக அது குட்டி பறவையுடன் போகும். இப்படி சந்தோஷமாக இரண்டு பறவைகளும் அழகாக பறக்கின்றன, ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதை தான் இங்கே நமக்கு கதையாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கைவரிசை பற்றி பார்ப்போம். கைவரிசை எப்படி பிறக்குது என்னன்றதை பற்றி பார்ப்போம். உயிர்மையில் கே கே
வரிசையை சென்ற வகுப்பில் படித்தோம். இன்றைய வகுப்பில் கைவரிசையை பற்றி அறிமுகம் செய்து கொள்வோம். எப்படி பிறக்கும் அப்படின்றத பற்றியும் அதனுடைய படங்களையும் படத்தினுடைய சொல்லையும் எல்லாம் அறிந்து கொள்வோம். சரி குழந்தைகளே, கவனிங்க. கைவரிசை எப்படி படிக்கிறது அப்படின்றத இந்த வரிசையாக படிப்போம். அடுத்தது இந்த வரிசையினுடைய எழுத்துக்கள்லாம் எப்படி பிறக்குன்றதை சொல்கிறேன். ஒவ்வொரு மெய் எழுத்துடன் உயிர் எழுத்து ஐ சேரும் பொழுது நமக்கு உயிர்மெய் எழுத்து கைவரிசை கிடைக்கும். ஒவ்வொரு மெய் எழுத்துடன், மெய் எழுத்துனா என்ன எழுத்துன்னு சொன்னோம், ஈக்கு டு இன், ஈக்கு முதல் இன் வரையில் உள்ள எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களுடன் ஐன்ற உயிர் எழுத்து சேரும் பொழுது நமக்கு உயிர்மெய் எழுத்து கை வரிசை எழுத்துகள் கிடைக்கும். அதை வரிசையாக ஒரு முறை படித்து பார்ப்போம். கவனிங்க குழந்தைகளே. கை ஞை, சை ஞை, டை நை, தை நை, பை மை, யை ரை, லை வை, லை லை ரை நை. மீண்டும் ஒரு முறை. கை ஞை, சை ஞை, டை நை, தை நை, பை மை, யை ரை, லை வை, லை லை ரை நை. இது போன்று பிறக்கும். இது கைவரிசை எழுத்துகள். இக்கு குட்டல் ஐ கை, இங்கு குட்டல் ஐ ஞை, இச்சு குட்டல் ஐ சை, இஞ்சு குட்டல் ஐ ஞை, இட்டு குட்டல் ஐ டை, இன் குட்டல் ஐ நை, இத் குட்டல் ஐ டை, இந்து குட்டல் ஐ நை, இப் குட்டல் ஐ பை, இம் குட்டல் ஐ மை, ஈ குட்டல் ஐ யை, இர் குட்டல் ஐ ரை, இல் குட்டல் ஐ லை, இவ் குட்டல் ஐ வை, இல் குட்டல் ஐ லை, இல் குட்டல் ஐ லை, இர் குட்டல் ஐ ரை, இன் குட்டல் ஐ நை. இது போன்று பிறக்கும். அடுத்து பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன், பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். படத்தினுடைய பெயரை சொல்வோம், அந்த படத்தில் இருக்கின்ற எழுத்துக்களை அறிந்து கொள்வோம். பாருங்க, படத்தை நன்றாக உற்று கவனிங்க. குடைப்படம் இருக்குது, கூடைப்படமும் இருக்குது. அப்போது இந்த டை எழுத்து இந்த ரெண்டு படத்துலையும் வரும். அப்போ நம்ம இந்த படத்தை பார்த்து அந்த பெயர்களையும் அறிந்து கொள்வோம், எழுத்துக்களையும் அறிந்து கொள்வோம். குடை டை குடை டை கூடை குடை கூடை. அடுத்து தை, தை நத்தை, தை ஆந்தை, தை நத்தை, தை ஆந்தை, தை நத்தை, தை ஆந்தை. அடுத்து மை,
மைன்ற எழுத்திருக்குது. அங்கே படம் பாருங்கள், மை ஆமை மை பொம்மை, ஆமை படமும் பொம்மை படமும் இருக்குது. மை ஆமை மை பொம்மை மை ஆமை மை பொம்மை. ரை அபரை, ரை குதிரை, ரை அவரை, ரை குதிரை. அவரை படமும் குதிரை படமும் இருக்குங்களா? ரை அவரை, ரை குதிரை. லை லை இலை, லை மலை, லை இலை, லை மலை, இலை மலை அப்படின்னு இரண்டு படமும் கொடுத்துருக்காங்க. வை வைன்ற எழுத்தில் வை அவ்வை, வை போர்வை, வை அவ்வை, வை போர்வை, வை அவ்வை, வை போர்வை. லை லை கற்றாழை, லை வாழை, லை கற்றாழை, லை வாழை. இப்போ கற்றாழை படமும் வாழைப்படமும் கொடுத்துருக்காங்க. நை நை யானை, நை பானை, நை யானை, நை பானை. இப்போ யானை படமும் பானை படமும் கொடுத்துருக்காங்க. நை எழுத்துக்கு யானை பானை கொடுத்துருக்காங்க. சரி குழந்தைகளே, நாம் அடுத்தது படத்தையும் சொல்லையும் அறிந்து கொள்வோம். வாங்க குழந்தைகளே, படமும் சொல்லும், படமும் சொல்லும். பாருங்கள், குகைப்படம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் படங்களுடன் கொடுத்துருக்காங்க. எல்லா எழுத்துக்கும் இருக்காது, ஒரு சிலவற்றுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், குகை 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 குகை. சிங்கம் புலி கரடியெல்லாம் குகையில் வாழும். காட்டுவாசிகள்லாம் இந்த குகை பகுதியில் வாழ்வாங்க. குகை எப்படி இருக்குன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், பாறை பகுதி மாதிரி பாறை இதுக்குள்ளே இருக்கும். இந்த குகையே சிங்கம் புலி கரடிகள் மலைவாழ் மக்கள்லாம் இந்த குகையில் இருப்பாங்க. அடுத்து எலுமிச்சை, எலுமிச்சை ஏலுமிச்சை எலுமிச்சை 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 எலுமிச்சை. இந்த எலுமிச்சை வந்து அறுசுவையில் புளிப்பு சுவை உடையது. எலுமிச்சை புளிப்பு அப்படின்னு படிச்சிருக்கோம், முன்னாடி வகுப்புலையே பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் போடலாம், எலுமிச்சை சாதம் செய்யலாம். இந்த எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட் உள்ளது, சரிங்களா? இந்த மாதிரி எலுமிச்சை பழம் ஒரு நமக்கு சத்து வாய்ந்தது தான். முட்டை 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 முட்டை. இந்த முட்டைன்றது ஒரு சத்துள்ளது தான். முட்டையில் வந்து வெள்ளைக்கரு மஞ்சள் கருன்னு இரண்டு கரு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வெள்ளைக்கருவையை தான் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு மஞ்சள் கருவையை பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ரெண்டுமே பிடிக்கும். முட்டைனாக்கா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த முட்டை எங்கே அதிகமாக விளைகிறதுனாக்கா, எங்கே அதிகமாக கிடைக்கிறதுனாக்கா, நம்ம நாமக்கல் தான் முட்டைக்கு ஃபேமஸ். நாமக்கல் முட்டைக்கு ரொம்ப ஃபேமஸ். வீணை 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 வீணை.
வீணைன்னா இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதுலேருந்து மியூசிக்கெல்லாம் வரும். நமக்கு கடவுள்லையே கூட ஒரு கடவுள் வந்து சரஸ்வதி வந்து வீணை வச்சு வாசிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. வீணை ஒரு பாடும்போது நல்ல இசை தருகின்ற ஒரு இசைக்கருவி. அடுத்து சி ரு இத்தை சிறுத்தை. சி ரு இத்தை சிறுத்தை. சி ரு இத்தை சிறுத்தை. சிறுத்தை, இந்த சிறுத்தை வந்து காட்டில் வாழும் விலங்கு சிறுத்தை. சிறுத்தை வேகமாக ஓடும். சிறுத்தை வேகமாக ஓடும். இது இறைச்சிகளை தான் சாப்பிடும், விலங்குகளை கொன்று தான் இதை சாப்பிடும். அடுத்து பை. இந்த பையனை நம்ம ஏதாவதுக்கு பொருள் வாங்கணுன்னாக்கா கடைக்கு எடுத்துகிட்டு போவோம். இது பை. அடுத்து ஆமை. ஆ மை ஆமை. ஆ மை ஆமை. இந்த ஆமை வந்து மெதுவாக போகும், ஊர்ந்து அப்படியே மெதுவாக போகும். அதனுடைய முகப்பகுதியில் ஏதாவது மோதிடுச்சுனாவே அது தலையை உள்ளே எழுத்துக்கும், அதனுடைய ஓடு பகுதிக்கு உள்ளே கொண்டு போயிடும். மெதுவாக ஓடும், மெதுவாக போகும், அப்படியே ஊர்ந்த மாதிரி மெதுவாக போகும். இந்த ஆமை கடல்வாழ் உயிரினம், இது கடலில் தான் வாழும். ஆமை அதிக நாட்கள் உயிர் வாழும். அடுத்து குதிரை. குதிரை 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 குதிரை. இந்த குதிரை வந்து வேகமாக ஓடும், குதிரை வேகமாக ஓடும். இது காட்டிலையும் இருக்கும், வீட்டில் செல்லமாக வளர்க்கும் பிராணிகளில் ஒன்று. இப்போ பசுமாடெல்லாம் வளர்க்குற மாதிரி வீட்டில் குதிரையும் வளர்ப்பாங்க. வீட்டில் வாழும் விலங்கு குதிரைன்னு சொல்லலாம். அடுத்து வலை. வலை வலை. இப்போ வலைனாக்க இப்போ வந்து கைப்பந்தெல்லாம் விளையாடுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த வலை இது. அடுத்து அவ்வை. ஆத்திச்சூடி பாடினவங்க இந்த அவ்வையார் தான். முருகப்பெருமானை பற்றியும் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. அவ்வை அவ்வை. அடுத்து கற்றாழை. க இற்றாழை கற்றாழை. க இற்றாழை கற்றாழை. இந்த கற்றாழை கசப்பு சுவை உடையது, கசப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நிறைய பேர் இது வேணாம் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணம் உடையது. இது சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. கசப்பாக தான் இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் இது உடம்புக்கு நல்லது, சரிங்களா. அடுத்து தவளை. தவளை 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 தவளை. இந்த தவளை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். தவளை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தாலும் வந்து தவளை அங்கங்கே நிறைய தெரியும். அடுத்து காலுறை. காலுறை 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 காலுறை. இந்த காலுறையே சாக்ஸை தான் காலுறைன்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம யூனிஃபார்மில் ஷூவெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாக்ஸை போடுவோம். அடுத்து பூனை. பூனை 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 பூனை. வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளில் ஒன்று பூனை. பூனையெல்லாம் வீட்லேயும் வளர்ப்பாங்க. பூனை பால் விரும்பி குடிக்கும். அடுத்து எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் வட்டமிடுவோம். பாருங்கள் இந்த படத்துக்குள்ளே இந்த மேலே வட்டமிட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும்.
அந்த படத்தை நன்றாக உற்று கவனித்து அந்த எழுத்தை நாம் வட்டமிடணும். என்னென்ன எழுத்துலாம் இருக்குனாக்கா கவனிங்க, மை, டை, சை, கை, யை, இந்த எழுத்தெல்லாம் இருக்குது. இந்த எழுத்தெல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ளே எங்கே இருக்குன்னு நாம் கண்டுபிடிக்கணும். படத்தை நன்றாக உற்று கவனிங்க, பாருங்கள், மைன்ற எழுத்து கடலுக்குள்ளே அந்த சுறா மீனுக்கு பக்கத்தில் இருக்குது. மைன்ற எழுத்து கடலில் இருக்குது பாருங்கள், அந்த மைக்கு வட்டமிடணும். அடுத்து சை பாருங்கள், மணல் பகுதியில் முதலையினுடைய வயிற்று பகுதியில் இருக்குது. சை முதலை படத்துக்கு வயிற்று பகுதியில் சை எழுத்து இருக்குது, அதுக்கு வட்டமிடுங்க. அடுத்து எய் பாருங்கள், தரையில் இந்த நாற்காலிக்கு பக்கத்தில் எயின்ற எழுத்து இருக்குது, அதுக்கு வட்டமிடுங்க. மற்ற படங்களையும் நீங்கள் நன்றாக உற்று கவனிங்க, இந்த படத்துலையும் உற்று கவனிங்க. அந்த எழுத்து இந்த இப்போ கை, டை, அந்த எழுத்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை. அது எங்கே இருக்குன்னு நன்றாக உற்று கவனிங்க, கவனித்து அதுக்கு வட்டமிடுங்க பார்க்கலாம். அது நீங்களாகவே செய்யுங்க. அந்த டைன்ற எழுத்தையும் கைன்ற எழுத்தையும் எங்கே இருக்குன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா? செய்யுங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த கடலில் இருக்கின்ற படகு ஓட்டுற மாதிரி ஒரு விலங்கும் கரடியும், அடுத்து அதுக்கு குடை பிடித்த மாதிரி ஒரு விலங்கு இருக்குல்ல, அந்த குடையில் டைன்ற எழுத்து இருக்கு, அதுக்கு வட்டமிடுங்க. அடுத்து கை, கைன்ற எழுத்து எங்கே இருக்குனாக்கா இந்த மணல் பகுதியிலேயே இரண்டு நாற்காலி இருக்குது, அதில் குடை வைத்திருக்கிற நாற்காலி இதில் வந்து கைன்ற எழுத்து இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்களாகவே அழகாக வட்டமிடுங்க. பென்சில் எடுத்து அழகாக இந்த எழுத்துக்களை எல்லாம் வட்டமிடுங்க. அடுத்து எழுதி பழகுவேன், எழுதி பழகுவேன் பகுதியில் பாருங்கள், கை வரிசை புள்ளி மாதிரியே கொடுத்துருக்காங்க, அந்த புள்ளிகள் மேலேயே இணைத்து எழுதணும். எல்லாரும் பென்சில் எடுத்துக்கோங்க, நான் சொல்ல சொல்ல அந்த புள்ளிகள் மேலேயே இணைத்து அழகாக எழுதுங்க. கை, ங்கை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, வை, லை, லை, ரை, நை, இது மேலேயே அழகாக சொல்லிக்கொண்டே எழுதுங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனமாக அது மேலேயே எழுதணும், அழகாக எழுதணும். ஒவ்வொரு எழுத்தையும் எழுதும்போது சொல்லிக்கொண்டே எழுதணும். கை, ங்கை, சை, ஞை, டை, நை, தை, நை, பை, மை, யை, ரை, லை, பை, லை, லை, ரை, நை, இது போன்று சொல்லிக்கொண்டே அழகாக எழுதுங்க.
கேவரிசை எழுத்து எப்படி பிறக்கும்னாக்கா, இக்கு முதல் இன் வரையில் உள்ள மெய்யெழுத்துடன், ஒவ்வொரு மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து ஏ சேரும் பொழுது நமக்கு உயிர்மை எழுத்து கே வரிசை கிடைக்கும். குறில் எழுத்து கே. அப்போ இந்த ஒத்த கொம்பு போட்டோம்னா அது குறில் கே, இந்த வரிசை நமக்கு கிடைக்கும். இந்த கே வரிசை எழுத்துக்களை வரிசையாக ஒரு முறை படித்து பார்ப்போம். கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, லே, லே, ரே, நே. மீண்டும் ஒரு முறை. கே, ஞே, சே, ஞே, டே, நே, தே, நே, பே, மே, ஏ, ரே, லே, வே, லே, லே, ரே, நே. இக்கு குட்டல் ஏ கே, இங்கு குட்டல் ஏ ஞே, இச்சு குட்டல் ஏ சே, இஞ்சு குட்டல் ஏ ஞே, இட்டு குட்டல் ஏ டே, இன் குட்டல் ஏ நே, இத்து குட்டல் ஏ தே, இந்து குட்டல் ஏ நே, இப் குட்டல் ஏ பே, இம் குட்டல் ஏ மே, ஈ குட்டல் ஏ, இர் குட்டல் ஏ ரே, இல் குட்டல் ஏ லே, இவ் குட்டல் ஏ வே, இல் குட்டல் ஏ லே, இல் குட்டல் ஏ லே, இர் குட்டல் ஏ ரே, இன் குட்டல் ஏ நே. இதுபோன்று உயிர்மை எழுத்து கே வரிசை எழுத்துகள் நமக்கு பிறக்கும். இந்த கே வரிசை எழுத்துகளினுடைய படத்தையும் சொற்களையும் பயிற்சிகளையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். பாருங்கள், இது சே எழுத்து. சேல என்னென்ன படம் இருக்குதுன்னா, சே செடி, சே செடி, சே செருப்பு, சே செடி, சே செருப்பு. அடுத்து வே, இது வே எழுத்து. வே வெங்காயம், வே வெட்டுக்கிளி, வே வெங்காயம், வே வெட்டுக்கிளி. படமும் சொல்லும், படமும் சொல்லும்ல ஒவ்வொரு படத்தையும் தெரிந்து கொள்ளலாம், அதனுடைய சொல்லையும் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், முதல் படம் கெண்டி, கே இன் டி கெண்டி, கே இன் டி கெண்டி. அடுத்து செங்கல், சே இங் காயில் செங்கல், சே இங் காயில் செங்கல். அடுத்து கட்டெரும்பு, க இட்டேரு இம்பு கட்டெரும்பு, க இட்டேரு இம்பு கட்டெரும்பு. அடுத்து எண்ணெய், ஏ இன் நே இ எண்ணெய், ஏ இன் நே இ எண்ணெய். அடுத்து தெரு, தே ரு தெரு, தே ரு தெரு. அடுத்து நெல், நே இல் நெல், நே இல் நெல்.
அடுத்து பெட்டி, பெயிட்டி பெட்டி, பெயிட்டி பெட்டி. மெழுகுவத்தி, மெழுகுவத்தி மெழுகுவத்தி, மெழுகுவத்தி மெழுகுவத்தி. அடுத்து வெள்ளம், வெயில்லாயும் வெள்ளம், வெயில்லாயும் வெள்ளம். நன்றி குழந்தைகளே.